ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மகாஸ்வாமிகள் மயிலாடுதுறைக்கு அருகில் இருந்த ஆனந்த தாண்டவபுரத்தில் எழுந்தருளி இருந்தார் அப்போது ஆந்திராவை சேர்ந்த பண்டிதரோத்தர் மகான தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருந்தார் அங்கே அவர் பார்த்த காட்சி அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுத்து அந்த சமயத்தில் அங்கே வந்த சிறுவர்கள்கிட்ட நோட்டு புஸ்தகங்களை கொடுத்து அதில் ராம நாம எழுதிண்டு சாயங்காலம் வரும்படி சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா அதே மாதிரி சாயங்காலம் அந்த சிறுவர்கள்லாம் ராம நாம எழுதிண்டு வந்து பெரியவா கிட்ட தந்தா அந்த சிறுவர்களில் ஒத்தனை பார்த்து ராம ராமநாமம் சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்கிறார் பக்கத்தில் இருந்தவாளெல்லாம் அவனால் பேச முடியாது சுவாமி அப்படின்னா அவளெல்லாம் கையமர்த்தி தடுத்துட்டு பெரியவா திரும்பியும் அந்த சிறுவனை பார்த்து நீ ராமநாம சொல்லு அப்படின்னார் என்ன ஆச்சரியம் வாய் பேச முடியாத அந்த சிறுவன் முதல்ல கொஞ்சம் திணறிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக தெளிவான உச்சரிப்பில் ராமநாமம் சொல்ல தொடங்கிட்டான் இதை நேரில் பார்த்து அனுபவித்த அந்த பண்டிதர் அதுக்கப்புறம் ராமாயண உபன்யாசம் தொடங்கிய போலாம் பிரார்த்தனை ஸ்லோகமாக எந்த மகான வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையோ எந்த மகானை பார்த்ததும் பிறவி ஊமை பேசும் சக்தியை பெறுகிறானோ அந்த சந்திரிகா மௌலியான என் குருநாதரை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி தன்னோட உபன்யாசத்தை தொடங்குவார் நாமும் அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி நமஸ்கரித்து வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர